மாம் ஜி த்ரீல ரீசெண்டாக பார்த்த ஒரு அருமையான படம், மனசை உழுக்கிற படம். ஸ்ரீதேவி நடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீதேவி நடித்த 300வது படம், அவங்களுடைய கடைசி படம். ஸ்ரீதேவிக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஏஆர் ரஹ்மானுக்கு அவார்டு, பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக நவாசுதீன் சித்திக்கு அவார்டு. இப்படி பலருக்கு பல அவார்டுகளை நேஷ்னல் லெவலில், ஃபிலிம்ஃபேரில், இர்ஃபாவில் வாங்கி கொடுத்த ஒரு அருமையான படம். அக்ஷய் கண்ணா நடிச்சிருக்காரு. நவாசுதீன் சித்திக்கு ஒரு மெயின் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ரவி உதயவர் ரொம்ப அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸ்ரீதேவி ஒரு பயாலஜி டீச்சர். ஒரு அழகான அருமையான குடும்பம். கணவன் வந்து ஆனந்த் சபர்வால், ரெண்டு பொண்ணுங்க. பெரிய பொண்ணுக்கு ஒரு 15 வயசு தான், ஆர்யா சபர்வால், ஒரு அழகான டால். ஆனால் அந்த பெண் வந்து ஸ்ரீதேவியுடைய கணவருடைய முதல் மனைவியுடைய பெண்ணு. அம்மா வந்து ஸ்டெப் மதர் அப்படிங்கிறதுனால சித்தி மேலே அவ்வளவு அன்பு காட்ட மாட்டேங்கிறா, சித்தியோட அன்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, அடிக்கடி கோபமும் படுறா. அப்படிப்பட்ட ஒரு பெண். அவள் ஒரு வேலண்டைன்ஸ் டேயில் ஒரு பார்ட்டிக்காக போகும்போது அங்கே நைட்டு திரும்பும்போது 4 அரக்கர்களால் சீரழிக்கப்படுறா. கார்லேயே அவளை கடத்தி கொண்டு போய் பாழ்படுத்தி கொலை செய்ய முயற்சி செஞ்சு அவள் செத்துட்டாள்னு நினச்சி ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. கணவன் ஊருக்கு போயிருக்கிற நேரம், பொண்ணை காணோமேன்னு ஸ்ரீதேவி ராத்திரி நேரம் மிட் நைட்டுக்கு மேலே தனியாக தவிச்சு துடித்து அவளை எங்கெல்லாமோ போய் தேடி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை கண்டுபிடிக்கிறாங்க. அவளை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிரை காப்பாற்றிடுறாங்க. அவள் உயிரோடு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் வாக்குமூலம் கொடுத்தும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் மூலமாக அந்த பாவிகள் தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. சிபிஐ ஆஃபீஸராக அக்ஷய் கண்ணா அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ரீதேவிக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணு வந்து தங்கிட்ட இன்னும் ஒட்டாமல் விலகி போகிறா, அப்பாக்கிட்டே ஒட்டிக்கிறா. அவளுடைய வேதனைகளையும் வலியையும் கதறலையும் ஸ்ரீதேவியால் தாங்க முடியல. அதனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பிரைவேட் டிடெக்டிவை சந்தித்து அந்த 4 பாவிகளை பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தனையும் தனித்தனியாக படு பயங்கரமான தண்டனைகளை கொடுத்து பழி வாங்குறாங்க. கடைசியில் ஒருத்த மட்டும் அதிலேருந்து தப்பிச்சு இவங்களை பழி தீர்க்கறதுக்காக, ஸ்ரீதேவி குடும்பத்தையே கொள்றதுக்காக வரான். அவங்ககிட்ட இருந்து ஸ்ரீதேவி எப்படி தப்பிக்கிறாங்க, தன்னுடைய பொண்ணை எப்படி காப்பாற்றுறாங்க, அக்ஷய் கண்ணா உதவியால் திரும்பவும் அந்த ராட்சசனை எப்படி கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதை முடியுது. கடைசியில் அது வரைக்கும் அம்மான்னு கூப்பிடாத அந்த பெண், அம்மா தனக்காக தான் இவ்வளவும் செஞ்சாங்க, சித்தி தனக்காக தான் இவ்வளவும் செஞ்சாங்க, உண்மையான மதர் லவ்வோடு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மாம்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து அவளை கட்டி பிடிக்கும் போது ஸ்ரீதேவி கண்களில் மட்டுமில்லை நம்மளுடைய கண்கள்லையும் கண்ணீர் கண்டிப்பாக வரும். பல இடங்களில் ஸ்ரீதேவி சும்மா அசால்ட்டாக கண்ணிலேயே நடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய வலியையும் கோபத்தையும் துடிக்கிற துடிப்பும் தவிக்கிற தவிப்பும் நம்மளை அப்படியே படத்தில் இன்வால்வ் பண்ணி அவங்க கூடயே அப்படியே ட்ராவல் பண்ண வச்சிடுது. அந்த அளவுக்கு அருமையாக நடிக்கிறதுனால தான் கோலிவுட்டும் பாலிவுட்டும் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த படத்தை ஜி திரையில் திரும்பவும் கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ பார்க்கலாம், இல்லைன்னா வேணும்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஜி 5 அல்லது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான படங்களில் அந்த லிஸ்ட்டில் இந்த படத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். அவ்வளவு ரொம்ப அழகான ஒரு அருமையான படம் மாம்.